ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இந்த நிகழ்ச்சி டாக் வித் தமிழ். டெல்லியில 11 பேர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எதுக்காக செத்தாங்கன்னு ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சு பார்க்கும்போது 11 பேரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியில அந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கிறதா எழுதியிருக்காங்க. பிரம்மாண்டமான பூஜை, கடவுளை அடைவதற்கான வழி, சொர்க்கத்திற்கு செல்லும் நடைமுறை, என்னைக்கு சாகணும், எப்படி சாகணும், எப்படி செத்தா நம்ம டைரக்டா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரியில இந்த மாதிரி இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. நாமளும் அந்த வீட்டுல அப்படி நடந்துச்சான், இந்த வீட்டு கிளவி வந்து பேயாசுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே இருப்போம். அதே மாதிரி ஒரு மாந்திரிகம், நரபலி மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்படும் போது நமக்கு ஒரு வித பயமும், அதே நேரத்தில் அதை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமும் நமக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நியூஸை பத்தி லைட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் அதிகரிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். டெல்லியில நடந்த விஷயமும் இதுதான். வட டெல்லி, டெல்லியின் வடக்கு பகுதியில புராரி ஏரியாவில் சாந்த் நகர்னு ஒரு பகுதி. அங்க 2 மாடி வீடு ஒண்ணுல 16 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டது. இதுல 10 பேரோட உடல் தூக்குல தொங்கியபடியும் ஒருத்தரோட உடல் தரையிலையும் கடந்துச்சு. அந்த ஒருத்தரோட உடல், அந்த தரையில கடந்தரோட ஒருத்தரோட வயசு வந்து 75 இருக்கும். இந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு விபத்து போயிடுச்சு. நிறைய டாக்டருக்கெல்லாம் போய் அவங்ககிட்டலாம் பண்ணி எதுவும் நடக்கல, அவருக்கு பேச்சு வரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. நிறைய பூஜைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பேச்சு வந்து தான் அந்த குடும்பம் நம்பியிருக்கு. இதனால அந்த ஆளுக்கு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பமே கடவுள் மேல ரொம்ப மரியாதை வச்சுட்டாங்க. கடவுள் பக்தி வந்து முத்தி போச்சு. அந்த மாதிரி எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா கடவுளின் பேரை சொல்லி என்ன வேணாலும் செய்ய, கடவுளுக்காக தங்களையே அர்ப்பணிக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பக்தி அதிகமாயிடுச்சு. இப்ப வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவங்க வந்து கடவுளுக்காக கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு டைரியிலையும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரியில சொர்க்கத்தை அடைய 10 வழிகள்னு போட்டு ஒரு 10 வழிமுறைகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு, தற்கொலை செய்ய வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து புடவை அல்லது துப்பட்டா ஆகியவற்றை கட்டிக்கொள்ள வேண்டும். இறப்பதற்கு முன்னர் 7 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். இவை முடிந்தவுடன் உங்கள் வேலையை முடிக்க வேண்டும். கதையை க்ளோஸ் பண்ணிட வேண்டிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயதான பெண்மணியால் நிற்க முடியவில்லை என்றால் அவரே வேறொரு அறையில் படுத்துக் கொள்ளலாம். அவங்க சாகும்போது அவங்களால் நிற்க முடியல அப்படின்னா, தற்கொலை பண்ண முடியல, அவங்க படுத்துக்கிட்டே சாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்களான விளக்குகளை அணைக்க வேண்டும். அதாவது மற்ற எல்லாத்தையும் அந்த வீடு வந்து ரொம்ப மங்களாதான் இருக்கணும், அதாவது வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்கணும். அப்புறம் கைகளை கட்டணும். கைகளை கட்டிட்டு, கைகளை கட்டிட்டும் மீதி துணைகள் இருந்துச்சுன்னா வந்து கண்களை கட்டணும். யாரும் யாருக்கும் தெரியாத வகையில கட்டணும். யாருமே யாரும் பார்க்கக்கூடாது. ஒருத்தரோட மூஞ்ச ஒருத்தர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்புறம் வாயை நன்கு இறுக்கமாக கட்ட வேண்டும். வாயை நல்லா இறுக்கமா கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக அர்ப்பணிப்புடன் இந்த பணியை செய்தால் நல்ல பலன் கூடி வரும். இவற்றை 12 மணி முதல் நள்ளிரவு 1 மணிக்குள் செய்ய வேண்டும். அதாவது 12 மணிக்கு அப்புறமா ஒரு நள்ளிரவு 1 மணிக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கணும். அதுக்கு முன்னரும் பூஜை செய்ய வேண்டும். அதாவது சாகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிக்கிட்டு தான் அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கடைசியான பாயிண்ட், எல்லா மனதிலும் கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். அதை பத்தினா அதை தவிர வேற எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த கண்ணையும் வாயையும் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாவு பயம் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த பாயிண்ட்ல எழுதியிருக்காங்களாமா. இந்த 10 பாயிண்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இந்த வீட்டுல அமானுஷமா நிறைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு, இவங்க இறந்து கிடந்த அறையில வெளியே வர்றதுக்கு 4 குழாய்கள் இருந்திருக்கு. அதாவது 11 குழாய்கள் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 1 குழாய். அதாவது அந்த அவங்களோட ஆவி, அவங்களோட ஆத்மா வந்து இந்த குழாய் வழியா வெளியே வருது அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அதை எழுதியும் வச்சிருக்காங்க. 21வது நூற்றாண்டுல இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் இதாதான் தெரியுது. ஆனா இந்த மாதிரி அமானுஷ்யம், சாமி, மாந்திரிகம், மந்திரம் அப்படின்னு சொல்லி உங்களை யாரா அணுகி இந்த மாதிரி செய்ய சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து. நன்றி.